கடவுள் அப்படிங்கிற ஒண்ணு உண்மையாவே நம்மளோட பிரபஞ்சத்துல இருக்கா இல்ல அப்படிப்பட்ட ஒண்ணு மனிதர்கள் உருவாக்குனாங்களான்னு தெரியுமா? பொதுவா பல பேர் சொல்ற ஒண்ணு கடவுள் அப்படிங்கிறது உண்மையாவே இருக்கு, அதுதான் காற்று பூமி மனிதர்கள் உயிர்கள்னு இந்த மொத்த பிரபஞ்சத்தையே உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கடவுள் நம்பிக்கையே இல்லாத பல பேர் சரி கடவுள் பூமியை உருவாக்குனா அந்த கடவுளை உருவாக்குனது யாரு, கடவுள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு சயின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட இந்த மொத்த யூனிவர்சலையும் கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பிளானட்ஸ் இருக்கு, ஆனா மனிதர்கள் உருவான அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு வேற பிளானட்லையும் உயிரியல் இருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்படல. பூமியில உயிரியல் உருவானது கூட ஒரு யதார்த்தமான விஷயமா இருக்காது அப்படின்னு சொன்னாலும் அவங்க பிக் பேங் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. அதோட சயின்ஸ்ல சொன்ன ஒரே பதில் அது அவங்களோட நம்பிக்கையை பொறுத்துதான், எந்த அளவுக்கு நம்மளால கடவுள் இருக்கு அப்படிங்கறது நிரூபிக்க முடியாதோ அதே அளவுக்கு கடவுள் இல்லை அப்படிங்கறதையும் நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒருவேளை மனிதர்கள் தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு நம்பிக்கை கூட கடவுளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒன்னை பத்தி மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயற்பியல் விதியை மீறி எப்ப நம்ம பூமியில ஒரு நிகழ்வு நடக்குதோ அப்ப கடவுள் இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.